அதிகாரம் 10 கிரை வசனங்கள் 1 முதல் 9 முடியே. அக்காலத்தில் ஆண்டவர் 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுபடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுபடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுபடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்தவும் வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுங்க என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம்ம தாயாப்பரு அவையானது புனித லூக்கா நற்செய்தியாளருடைய விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம்மையும் இவ்விழாவை சிறப்பித்து இறைவன் நமக்கு புனித லூக்கா வழியாக சொல்லுகின்ற பாடங்களை நமது வாழ்வில் கடைபிடிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றது. இவர்களுடைய லூக்காவை பற்றி அதிகமான வரலாற்று சான்றுகள் நமக்கு இல்லை. இவர் ஒரு மருத்துவர், மேலும் கிரேக்கத்தை நன்றாக கற்று தெரிந்தவர். மேலும் ஆக இவர் புனித பவுலுடைய உடன் உழைப்பாளி, உடன் சென்றவராக இருக்கிறார் என்ற தரவுகளை தவிர அளவுக்கதிகமான தரவுகள் நமக்கு இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே லூக்கா நற்செய்தியினை மையமாக வைத்து நாம் லூக்கா புனித லூக்கா அவர்கள் நமக்கு என்ன சொல்லுகிறார், இறைவனை பற்றி நமக்கு என்ன எடுத்துக்கொள்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 4 நற்செய்திகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டு அவர் நமது வாழ்க்கைக்கு கொடுக்கின்ற வழிமுறைகளை நாம் பின்பற்ற இந்த 4 நற்செய்தியும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவை பற்றி உண்மையாக முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நற்செய்திகளை நாம் உன்னிப்பாக ஆழமாக படிக்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம் என்கின்ற உண்மையும் நமக்கு வெளிப்படுகிறது. அந்த வகையிலே லூக்காவுடைய நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற பொழுது பல்வேறு தரவுகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அதில் முக்கியமான 3 சிந்தனைகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக புனித லூக்கா நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இது ஏழைகளை நற்செய்தியாக சொல்லப்படுகின்றது. இது ஏழைகளை மையமாக கொண்ட நற்செய்தி நூலாக அமைந்திருக்கின்றது. புனித லூக்கா ஏழைகளை மையமாக வைத்து கடந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஏழைகள் மீது இருக்கின்ற அன்பை பரிவை எடுத்து காட்டுகின்ற விதமாக இந்த நற்செய்தியானது அமைந்திருக்கின்றது. அதற்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை தொழுவத்தில் காண்பிக்கிற நிகழ்ச்சி லூக்கா நற்செய்தியில் மட்டுமே இருக்கின்றது. மேலுமாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு முதன் முதலாக ஏழை இடையர்களுக்கு சொல்லப்படுகின்றது. மேலுமாக அன்னை மரியாவினுடைய பாடல் ஏழைகளுடைய எழுச்சி பாடலாக அமைந்திருக்கின்றது. இயேசுடைய போதனைகள் ஏழைகளுக்கு முதலிடம் கொடுப்பதாக இந்த அச்சையிலே அமைத்திருக்கப்படுகின்றது. இறுதியாக ஆண்டவருடைய ஓமைகளை பார்க்கின்ற பொழுது நிறைய ஓமைகள் ஏழைகளை அடிப்படையாக மையமாக கொண்ட ஓமைகளாக இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக இந்த அறிவற்ற செல்வனுடைய ஓமையை பார்க்கின்ற பொழுது அந்த மனிதர்களிடத்திலே ஏழைகளாக இருப்பது பேரு பெற்றோர் என்கின்ற நிலையை உணர்த்தப்படுகின்றது. லாசர் ஏழை என்கின்ற லாசர் செல்வந்தர் என்கின்ற இந்த ஓமையிலும் லாசர் என்கின்ற ஏழைக்கு முதலிடம் கொடுக்கப்படுகின்றது. அவர் ஆபிரகாம் அடியிலே கட்டப்படுகின்றார். ஆகவே இந்த லூக்கா நற்செய்தியானது ஏழைகளுக்கு முதலிடம் கொடுக்கின்ற நற்செய்தியாக இருக்கின்றது. நம்மையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல ஏழைகளுக்கு முதலிடம் கொடுக்கின்ற மக்களாக, ஏழைகளுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்கின்ற மக்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றனர்.
இரண்டாவதாக லூக்காவின் செய்தியானது உண்மையான செல்வத்தை எடுத்து போடுகின்ற நற்செய்தியாக அமைந்திருக்கின்றது. பொய்யான செல்வத்தை அல்ல, எது உண்மையான செல்வம், நாம் எந்த செல்வத்தை நாட வேண்டும் என்கின்ற மைய சிந்தனையை இந்த லூக்கா நற்செய்தி நமக்கு கொடுக்கின்றது. சக்கேயுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது அவர் பல்வேறு என்பதை உணர்ந்து கொண்டு அவை அனைத்தையும் விட்டுவிட்டு கடவுளை பற்றி கொள்கிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக இயேசுவை பின்பற்ற விரும்பிய இந்த செல்வரை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்ல ஒரே ஒரு கருத்து மட்டும்தான், உன்னிடம் இருக்கிற அனைத்தையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றினார். ஆண்டவர் இயேசுவை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய இயேசுவை நாம் உண்மையான செல்வமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக நாட்டங்களிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்பது இரண்டாவது மைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. மூன்றாவதாக லூக்கா நற்செய்தியானது மன மாற்றத்தின் நற்செய்தியாக இருக்கின்றது. காணாமல் போன ஆடு பற்றிய உண்மையை மீண்டுமாக அந்த ஆடு கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது, அல்லது காணாமல் போன அந்த நாணயத்திலே மீண்டுமாக அந்த நாணயம் கிடைக்கின்ற பொழுது, காணாமல் போன மகள் மீண்டுமாக மனமாற்றம் அடைந்து மீண்டுமாக அந்த மகள் வீடு திரும்புகின்ற பொழுது, அல்லது பரிசையில் வரி தந்தவர் பற்றிய ஓகையை சொல்லப்படுகின்ற பொழுது, மனம் மாறிய அந்த வரி தந்தவர் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது, அல்லது இயேசுவும் சக்தியையும் நாம் சொல்வது போல அவர் மனம் மாற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கின்ற பொழுது, இறுதியாக நல்ல கல்வனுடைய மன மாற்றத்தை எல்லாம் நாம் லூக்கா நற்செய்தியை அளவு கதிகமாக நாம் பார்க்கிறோம். ஆகவே மன மாற்றத்திற்கு மையமாக அல்லது மன மாற்றத்திற்கு மிக அளவு கதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மன மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நாம் பல்வேறு நேரங்களில் பல்வேறு தவறுகளை செய்கின்ற மனிதர்களாக இருக்கிறோம், அல்லது ஒரு தவறை நாம் தொடர்ந்து செய்கின்ற மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவறுகளிலிருந்து நாம் மனம் மாற்றம் அடைந்து நல்ல பாவம் சிந்தனை பெற்று மீண்டும் கடவுளை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனிருக்கிறோம். கடைசி நேரத்திலும் கூட நாம் மனம் மாறினால் இறைவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்பதுதான் இந்த நல்ல கண்பர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு படிப்பனையாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் நமது மனமாற்றத்தை விரும்பியவராக நாம் மனம் மாறி இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதனை மையமாக கொண்டிருக்கின்றது இந்த லூக்கா நற்செய்தி. இது மட்டுமல்லாமல் லூக்கா நற்செய்தியானது குறியாவின் நற்செய்தி, மகிழ்ச்சியின் நற்செய்தி, பெண்களின் நற்செய்தி, அன்னை மரியாவின் நற்செய்தி, உலகாவியத்தின் நற்செய்தி, அல்லது ஜெபத்தின் நற்செய்தி என்ற பல்வேறு நிலைகளில் அழைக்கப்படுகின்ற பொழுது, இவை அனைத்தும் லூக்கா நற்செய்தி நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் வருகி வர வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மைய புள்ளியிலே அமைந்திருக்கின்றது. நாம் இந்த லூக்கா நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் லூக்கா நற்செய்தியை நாம் முழுமையாக வாசித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற படிப்படியை ஏற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையாக வாழ நமக்கு அழைப்பு விடுகின்றார். ஆகவே நாளே நம்மையும் நமது குடும்பங்களையும் ஆண்டவரை வாழ்க்கையில் ஜெபிப்போம். நாம் இன்னும் லூக்கா நற்செய்தியை படித்து இறைவனுக்கு உபத மனிதர்களாக வாழ தொடர்ந்து திருப்படியை மன்றாடுவோம். ஆமென்.
புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டவை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தெழுவதன் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளே, கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உட்கந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரி ஒன்று பெண் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே, எங்கள் மேல் ரகமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே, எங்கள் மேல் ரகமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே, எங்களுக்கு அமைதி அளித்தருள்.
இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறிந்திருந்து கழக்க பெற்றோ வேறு பெற்றோ Yeah.
பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை அதனால் புனித ரூபா போதித்த நற்செய்தி மீது உள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்க செய்வதாக எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனை நட்பு மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. சாட்சிகளாக வாழும் சக்தியை பெற்றுத்தார். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாள். எங்கள் பாதுகாவலான இந்த தோமையாரை எங்கள் தாவிரிக் கொள்ளும். ஆமென். கனவின் மன்னரில் இயேசுவின் தந்தையே, தொழிலுக்கும் கற்புக்கும் பார்க்காதலை எங்கள் துனித யோசித்தே நீ வாழ்க பார்க்கத்தே எங்கள் துனித யோசித்தே நீ வாழ்க கதவின் மன்னரே இயேசுவின் தந்தையே, தொழுக்கும் கற்புக்கும் பாதுகாவலே எங்கள் புனித யோசித்தே நீ வாழ்க பார்க்கவே எங்கள் புனித யோசித்தே நீ வாழ்க பார்க்கவே கடவுளின் திட்டத்தை கனவில் அறிந்தவரே கருபுல காத்திட்ட கற்புள்ள காவலின் திட்டத்தை கனவில் அறிந்தவரே கருபுல கற்புள்ள காவலரே இந்த புனித யோசித்தே நீ வாழ்வாடியவே இந்த புனித யோசித்தே நீ வாழ்வாடியவே கனவின் இயேசுவின் Oh,
Say.